वेलकम टू विद्यास टेस्ट एंड टूर इनके वीडियो ना नीलान अडरिया मुड़ वलरणुमा उमारी कूंदल एदावद प्रच्चे अब हेर पैक वो वीकली वनसो इले 15 डेस वनसो नहीं रेगुला यूस पड़ी अब कंपा उ ना रिजल्ट कस्ट नम्बर चेपरती पू एकनो और आरल पू वे नम्बर यूस पड़ला चेपरती पू पाती मुड़ ना क्लीन पड़ी ना और शैनिंग ना पल पलानी आकमारी चेपरती पूल तल नमुकेमें क्लियर आती चेपरती इले इत व मुड़ की ना कर्म अदारी बाडी हीटेल वो कुमें இதுவுமே தலையில உள்ள பொடு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கொழுந்து இலைய பறிச்சுக்கணும் ரொம்ப முத்தின இலையா இருந்தா நம்ம பேக் போடும்போது நார் நாரா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஃபேஸ்க்கும் சரி ஹேருக்கும் சரி ஆலோவேரா வந்து ரொம்பவே நல்லது அதாவது ஹேர் டேமேஜ் இருந்தாலோ இல்லை ட்ரை ஹேர் இருக்கிறவங்க மெயினாக இந்த ஆலோவேராவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல லாங் ஹேராக வரும் அதே மாதிரி கண்டிஷ்னரே யூஸ் பண்ண தேவையில்லை நல்லா ஷைனிங்காக இருக்கும் அடர்த்தியாகவும் வளர முடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேப்பிலை வேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல் குணம் கொண்டது இதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க புழு வெட்டு அரிப்பு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து வேப்பிலை இந்த பேக்கில் வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்குமே வந்து கொழுந்து இலையாக நம்ம பறிச்சிக்கிட்டோம்னா நல்லது அடுத்ததாக கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நேச்சுரலாகவே கருவேப்பிலையில் நிறையா இரும்பு சத்து இருக்குது நம்ம தலைக்கு பேக்காக போடுறத விட உடம்புக்கு நம்ம உடம்புக்குள்ள சாப்பாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி மருதாணி இலை வந்து தலைமுடி யாருக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கிறவங்க வந்து இந்த மருதாணி இலை பேக் போடலாம் அதே மாதிரி எந்த மாதிரியான முடி பிரச்சனையாக இருந்தாலுமே ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அதே மாதிரி முடி நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு பட்டு முடியோட எட்ஜில் பார்த்திங்கன்னா வெடிச்சு வெடிச்சிருக்கும் அவங்க கூட இந்த மாதிரி மருதாணியில் பேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு மருதாணி வேப்பிலை செம்பருத்தி இலை கருவேப்பிலை அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ அப்புறம் ஆலோவேரா எல்லாமே எடுத்தாச்சு இப்போது இதை எப்படி பேக்காக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆலோவேரா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம உள்ளே இருக்கிற அந்த பல்பு வந்து ஈஸியாக எடுக்க முடியும் ஸோ பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் இருக்கிற அந்த முள்ளை வந்து நம்ம எடுத்துரணும் ஸோ மேலே இருக்கிற லேயரை மட்டும் அப்படியே நைஸாக கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல்லை ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வருதுன்ட்டு இப்போ இந்த மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஜெல்லை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம போடுற இந்த இது எல்லாமே வந்து அளவு கிடையாது நம்மளுக்கு எது எது கிடைக்குதோ எவ்வளோ கிடைக்குதோ அது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கிற பொருள் தான் அதனால் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது ஸோ இப்போ எடுத்து வச்ச எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ சோத்து கத்தால் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் பட் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கேல்ப்லலாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் முக்கியமான ஒன்று நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் அதாவது ஆயில் இல்லாத தலையில் இந்த பேக் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்